அப்பா, மார்ச் மாசமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இன்னா வெயில் சார். அந்த பக்கம் வாங்க டிடெக்டிவ். சொல்லுப்பா, என்ன கேமு? கேமா? சேச்சே, சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு எங்களால் இங்கே இருக்க முடியல. அதனால நானும் என் நாலு ஃப்ரெண்ட்ஸும் இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். சுபு, ஒரே கல்லில் அஞ்சு மாங்கா. அது மட்டும் இல்லை, எங்கள் உருவத்தை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி அழிச்சிடுறீங்க. அதனால நாங்கள் வரோம். ஐ, போயிடுச்சு சார். சம்திங் ஃபிஷி, ஏதோ சரியில்லை சார். சுபு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கால். டிடெக்டிவ் சார் ஜி, ஆப் கை செய்வோம். உங்க ஊர்ல இருந்து அஞ்சு ஏஜென்ஸ் இப்ப காஷ்மீருக்கு வந்துருச்சு. அச்சா ஜி, நீங்க ரெண்டு பேரும் உடனே இங்க காஷ்மீர் கிளம்பி வாங்க. வந்து அந்த அஞ்சு ஏஜென்ஸும் அழைச்சிட்டு போனோம். டிக்கே டிக்கே டிக்கே, ஃபிளைட் டிக்கெட் உடனே உங்களுக்கு மெயில் வரும். தனியார் சுபு, இங்க இருந்து கிளம்புன அந்த அஞ்சு ஏலியனும் காஷ்மீர் போயிடுச்சு. சோ சோ நம்ம இன்னைக்கு நைட்டு காஷ்மீர் போறோம். பேக் யுவர் பேக்ஸ். ஓகே சார். சுபு, கன்ஸ், சொல்யூஷன் எதுவுமே மிஸ் பண்ணிடாத, எல்லாத்தையும் பேக் பண்ணி. ஓகே சார். ஏலியன் எப்படியோ மாஸ்கோட தான் இருக்கும், கண்டுபிடிச்சி அழிச்சிடலாம் சார். ஏலியன் நம்ம கிட்ட சொன்ன கடைசி வார்த்தை நல்லா யோசிச்சு பாருங்க சார். அது மட்டும் இல்லை, எங்கள் உருவத்தை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி அழிச்சிடுறீங்க. கண்டிப்பாக அந்த ஏலியன்ஸ் மாஸ்க் இருக்கா சார்? சார், இப்போ அந்த அஞ்சு ஏலியனும் நம்ம ட்ராக் பண்ணலாம் சார். பண்ணலாம் சுபு, வா உடனே ஆஃபீஸ் போகலாம். ஓகே சார். சார், லொகேஷன் காஷ்மீர். சார், நீங்கள் சொன்ன மாதிரியே அஞ்சு ஏலியன்ஸ் இருக்குது சார். அண்ட் எல்லாமே மனுஷங்க உருவத்தில் இருக்குது சார். ஹியர் இட் இஸ். என்ன சுபு, என்ன மாதிரியும் உன்ன மாதிரியும் இருக்குது? எஸ் சார். சரி, போகலாம். ஓகே சார்.